ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உப்புக்கரை படிஞ்ச பக்கெட்டை இந்த மாதிரி புதுசாக மாற்றுறதுக்கு பழைய புளிச்ச மாவை வச்சு புதுசு மாதிரியே மாற்றிட முடியும். கைஸ், இதை பண்ணுறதுக்கு எங்கள் வீட்டில் இந்த மாதிரி புளிச்ச மாவு கொஞ்சம் இருந்தது. இந்த மாவை எடுத்துக்கிட்டு அந்த உப்புக்கரை படிஞ்சதில் பக்கெட்டு, இந்த பக்கெட்டை சுற்றி வந்து ஃபுல்லாக மாவு தேய்ச்சிக்கிட்டேன். இந்த மாவு தேய்க்கிறதுக்கு முன்னாடி கையில் வந்து இந்த மாதிரி கவரு அப்படிலாம் க்ளவுஸ் எதுனா போட்டுக்கிறது நல்லது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் தேய்ச்சி முடிச்சிட்டேன். இது தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அனவர் கூட காய வைக்கணும். இதை வெயில் படுற மாதிரியான இடத்துல வச்சுட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சுக்கிட்டேன். கைஸ், இது காஞ்சதுக்கு அப்புறம் இப்படி தான் இருந்தது. இதில் உள்ளதை தேய்ச்சி எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி எம்எஸ்டி யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுறது நல்லது தான். இதை தேய்க்கும் போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து ஊற்றி ஊற்றி தேய்ச்சிக்கிருந்தேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிருச்சு. இங்கே கொஞ்சமாக உப்பு இருந்தது அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே போயிடும். நிறையா உப்பாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் தேய்க்கணும். கைஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா தேய்ச்சி முடிச்சுட்டு தண்ணி ஊற்றும் போது தான் கைஸ் சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. அதில் உள்ள உப்பு கரையெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே போயிருந்தது. இது ஒரு வழியாக கழுவி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் கைஸ் இருந்தது. உண்மைக்குமே வேறு லெவலில் இருந்தது, பார்க்கவே சூப்பராக இருந்தது. ரொம்ப உப்பாக இருக்குது அப்படின்னா தேய்க்க கொஞ்சம் கஷ்டப்படணும். லைட்டாக இருந்தது அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே க்ளீன் ஆகிடும். உங்கள் வீட்டில் உள்ள பக்கெட்டு இந்த மாதிரி மகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உப்பு கரை படிஞ்சிருக்கும், அதை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. பை கைஸ்.